புரியுது. கவிதாவோட துயரம் அம்மாவை ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கு. கவிதா இல்லாம அம்மாவால வாழவே முடியாது போல. அம்மாவுக்காகவாவது கவிதா நல்லா வாழ்ந்தே ஆகணும். சரி வா. என்ன கௌரி, ஹாஸ்பிட்டல் இருக்காம வீட்டுக்கு வந்துட்ட? அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டேன் மத்தா. நல்லதா போச்சு. உங்க அம்மா மாதிரி ஆட்களுக்கு ஆஸ்பத்திரி, மருந்து வாசம் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, டாக்டர் வேற ஏதாவது சொன்னாங்களா? ஆமா அத்தை, பயப்பட வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு ஒரு செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. சரி, மறக்காம கூட்டிட்டு போ. ட்ரீட்மெண்ட் எவ்வளவு முக்கியமோ செக்கப்பும் அவ்வளவு முக்கியம். சரி, உள்ள போல வாங்க. கவிதா, நீயா? நானே தான் அத்தை. எதிர்பார்க்கல. இந்த மாதிரி எதிர்பாராத சூழ்நிலையில வந்து நிப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. போகணும்னு தோணுச்சு, அப்ப போயிட்டேன். இப்ப வந்தே ஆகணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். கதவை திறங்க அத்தை.